பத்தாம் வகுப்பு நிகழ்தகவு 5 மார்க் கேள்வி. 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 1, 4க்கு சமமாக, 2, 10 விட பெரியதாக, 3, 13 விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. இப்போ இந்த கணக்கு எப்படி போக போகிறோன்னு பார்க்குறோம். தீர்வு ஃபஸ்ட்டு, இந்த கணக்கு என்ன செய்யணும், கூறு வழி எழுதணும். எத்தனை பகடை ஊட்டுறாங்க, 2 பகடைகள் ஊட்டுறாங்க. 2 பகடைகள் ஊட்டாங்கன்னா எத்தனை கூறு வழி, 36 கூறு வழி எழுதணும். கூறு வழி எஸ் ஈக்குவல் டு 36 கூறு வழி 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. அடுத்தது 2, 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. அடுத்தது 3, 1, 3, 2, 3, 3, 4, 3, 5, 3, 6. அடுத்தது 4, 1, 2, 4, 3, 4, 4, 5, 4, 6. அடுத்தது 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6. அடுத்தது 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5, 6. பாருங்கள், 6, 6ஓடு முடிக்கணும். 1, 1 ஆரம்பித்து 6, 6ஓடு முடிக்கணும். மொத்தம் எத்தனை குறுவலி, என் ஆஃப் எஸ், என் ஆஃப் எஸ்னால் மொத்தம் எத்தனை ஜோடி இருக்குது பாருங்கள், 6, 6 ஜோடி இருக்கா, இந்த பக்கம் 6, 6 ஜோடி இருக்கா, 6, 6ம் 36 ஜோடி இருக்கும். இது எண்ணி பார்த்தீங்கன்னா 36 ஜோடி இருக்கும். இப்போ என்ன பேச எவ்வளோ, 36. இதான் கூறுவலி. இந்த கூறுவலி எதுனா தான் என்ன செய்ய முடியும், கணக்கே போட முடியும். அடுத்தது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, 4க்கு சமமாக 1, 4க்கு சமமாக இருக்க நிகழ்தகவு காண்க. 4க்கு சமமாக இருக்க நிகழ்தகவு காண்க. பாருங்கள், 4க்கு சமமாக இருக்க, 4க்கு சமமாக இருக்க நிகழ்ச்சி ஃபஸ்ட் என்ன செய்யணும், 4க்கு சமமாக இருக்க நிகழ்ச்சி. அப்போ ஏ நிகழ்ச்சி. அப்போ 4, 2 நம்பரை கூட்டினா என்ன வரணும், 4 வரணுமா. முக மதிப்புகளின் கூடுதல், முக மதிப்புகளின் கூடுதல் என்ன அர்த்தம், 2 நம்பரை கூட்டினா 4 வரணும். 2 நம்பரை கூட்டினா 4 எது வரும், அது பாரு, 3, 1, 2, 2, 1, 3. பாருங்கள், இந்த 2 நம்பரை கூட்டினா 4 வருதா, 3, 1, 4, 2, 2, 4, 1, 3, 4. ரெண்டுத்தையும் இந்த ஜோடியை கூட்டினா என்ன வருது, 4 வருதா. அப்போ எத்தனை ஜோடி வருது, 3, 1, 1 ஜோடி, 2, 2 ஒரு ஜோடி, 1, 3 ஒரு ஜோடி. மொத்தம் எத்தனை ஜோடி வருது, 3 ஜோடி வரும். இப்போ என் ஆஃப் ஏ எவ்வளோ, 3 ஜோடி வர்றதால 3. இப்போ என்ன செய்யணும், 4க்கு சமமாக இருக்க நிகழ்தகவு, நிகழ்தகவு இங்கே என்ன வருது, 4க்கு சமமாக இருக்க நிகழ்ச்சின்னு வரும். இதில் இங்கே அதே சென்டென்ஸு, 4க்கு சமமாக இருக்க நிகழ்தகவு, 2 சென்டென்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே நிகழ்ச்சின்னு வரும், இங்கே என்ன வரும், நிகழ்தகவுன்னு வரும். 2 சென்டென்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே நிகழ்ச்சின்னு வரும், இங்கே என்ன வரும், நிகழ்தகுன்னு வரும். நிகழ்தகு வந்தால் என்ன செய்யணும், ஃபார்முலா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ஸு. இதுனா இப்போ ஏன்னா வருது, பி ஆஃப் ஏன்னா பி ஆஃப் ஏ, பின்னா பி ஆஃப் பி, சினா பி ஆஃப் சி மாற்றிக்கணும். இப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், இது ஃபார்முலா.
என் ஆஃப் ஏ ஆன்சர் எவ்வளோ? மூணு. என் ஆஃப் எஸ் ஆன்சர் எவ்வளோ? என் ஆஃப் எஸ்ஸுக்கு தோ பார் 36 தோ இருக்குது 36. இதெல்லாம் சரிலாம் சுருக்கலாம். 4 3 3 12 3 36 1 7 12 ஆன்சர். ஓகேவா? அடுத்து எந்த கணக்கு போடணும்? 10 விட பெரியதாக இருக்க, 10 விட பெரியதாக இருக்க சொல்லமா. ரெண்டாவது கணக்கு, 10 விட பெரியதாக இருக்க என்ன எழுதணும்? நிகழ்ச்சி. ஃபஸ்ட்டு நிகழ்ச்சின்னு வரும். 10 விட பெரியதாக இருக்க நிகழ்ச்சி. அப்போ என்ன வரும்? இது பி. ஃபஸ்ட்டு கணக்கு ஏன்னு கொடுத்தோம், ரெண்டாவது கணக்கு பின்னு கொடுக்குறோம். 10 விட பெருசாக இருக்கணும்னா எந்த ஜோடி ரெண்டு நம்பரை கூட்டினா 10 விட பெருசாக வரணும். ரெண்டு நம்பரை கூட்டினா 10 விட பெருசாக வரணும். அப்போ எது வருது பாருங்கள், இங்கே பாருங்கள், 6 4 10, 5 5 10, 4 6 10, இதெல்லாம் கூட்டினா 10 வருது. 10 விட பெருசாக வரணும். 10 விட பெருசாக வரணும்னு அர்த்தம் இந்த மூணு ஜோடி வருமா, 10 விட பெருசாக வரணும் மூணு ஜோடி. இதெல்லாம் கூட்டினா 10, 6 4 10, 5 5 10, 6 4 10, இதெல்லாம் கூட்டினா 10. 10 விட பெருசாக வரணும்னா 6 5 11, 5 6 11, 6 6 12, இந்த மூணு ஜோடி தானே 10 விட பெருசாக வருது. இந்த ரெண்டு நம்பரை கூட்டினா என்ன வருது? 10 விட பெருசாக வருதா? இப்போ இந்த மூணு ஜோடி 6 5, 5 6, 6 6, இதில் எத்தனை ஜோடி வருது? மூணு ஜோடி வருதா? இப்போ என் ஆஃப் பி எவ்வளோ? 3 ஜோடி. இப்போ என்ன செய்யணும்? 10 விட பெரியதாக இருக்க நிகழ்தகவு. இங்கே என்ன வரும்? 10 விட பெரியதாக இருக்க நிகழ்ச்சின்னு வரும். இங்கே என்ன வரும்? 10 விட பெரியதாக இருக்க நிகழ்தகவு. இங்கே பின் வருதா? இப்போ என்ன செய்யணும்? பி ஆஃப் பின்னு மாற்றிக்கணும். இப்போ என்ன வரும்? என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் மாற்றிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா என்ன வருது? பி ஆஃப் ஏஐ கொண்டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்னு வருதா? அதே போல் இங்கே மாற்றிக்கணும். பி ஆஃப் பி கொண்டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் மாற்றிக்கணும். ஏன்னா ஏன்னு போட்டுக்கணும், பீனா பீன் போட்டுக்கணும். இங்கே என் ஆஃப் பி எவ்வளோ? என் ஆஃப் பி எவ்வளோ? 3. என் ஆஃப் எஸ் எவ்வளோ? 12. என் ஆஃப் எஸ் எவ்வளோ? 36. என் ஆஃப் பி 3. என் ஆஃப் எஸ் எவ்வளோ? 36. 36 போட்டாச்சா? அப்போ 1 3 3 12 36 கொடுக்கலாம். 1 7 12, இதுதான் ஆன்சரு. அடுத்த கணக்கு என்ன? அடுத்த கணக்கு மூணாவது கணக்கு. மூணாவது கணக்கு என்ன? 13 விட குறைவாக, 13 விட குறைவாக இருக்க நீங்கள் இதை கண்டுபிடிக்குமா? 13 விட குறைவாக இருக்க என்னது? நிகழ்ச்சி. இப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு நம்பரை கூட்டினா 13 விட கம்மியாக வரணுமா? அப்போ ரெண்டு நம்பரை கூட்டினா என்ன வருது? கடைசியாக கூட்டினா 6 12 தான் வருது. அப்போ 13 எல்லா நம்பரும் 13 விட கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், 6 5 11, 5 6 11, 6 4 10, 5 5 10, 4 6 10, 6 3 9, 5 4 9, 4 5 9, 3 6 9. அப்போ இது எல்லா நம்பருமே என்னது? 13 விட கம்மி தான். இந்த ஜோடி எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா எந்த ஜோடியை கூட்டி பார்த்தாலும் என்ன வருது? 13 விட கம்மி தான் வருது. அப்போ எத்தனை ஜோடி வரும்? இந்த 36 ஜோடி தானே வரும். அப்போ 13 விட குறைவாக இருக்க நிகழ்ச்சி என்ன? சி ஈக்குவல் டு 1 1லேருந்து 1 2லேருந்து எப்படி ஆரம்பித்து எதில் முடியும்? 6 6ல் முடியும். எல்லா ஜோடி தானே வரும். எல்லா ஜோடியும் கூட்டி பார்த்தா என்ன வருது? 13 விட கம்மியாக தான் வருது. அதனால் அப்போ மொத்தம் எத்தனை ஜோடி இருக்குதுல்ல? 36 ஜோடி இருக்குது. அப்போ 13 விட குறைவாக இருக்க என்ன எழுதணும்? நிகழ்ச்சி. எழுதுறதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? நிகழ்தகவுன்னு எழுதணும். நிகழ்தகவு இந்த இடத்துல நிகழ்ச்சின்னு வரும், இந்த இடத்துல நிகழ்தகவுன்னு எழுதணும். இப்போ என்ன வரும்? பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். ஓகேவா? அப்போ என் ஆஃப் சி ஆன்சர் எவ்வளோ?
முப்பத்தி ஆறு என்ன பேச ஆன்சர் எவ்வளோ? அதுக்கும் முப்பத்தி ஆறு தான் ஆன்சர். அப்போ முப்பத்தாறு முப்பத்தாறு என்ன வரும் ஆன்சர்? ஒன்று. ஓர் முப்பத்தாறு முப்பத்தாறு இல்லையா? இதுதான் ஃபைவ் மார்க் கொஷின் ஆன்சர். ஓகேவா?